ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஷர்மிளா. நான் வெண்டூர்லேருந்து பேசுகிறேன். நான் ரீசெண்டாக டிஹெச்சி எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம ஒயிட் போர்டு ஆரஞ்ச் கிளாஸஸ் தான். ஸ்டார்டிங்கில் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் நான் ஒயிட் போர்டு ஆரஞ்ச் கிளாஸஸில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் சுபா சார் அப்ரோச் பண்ணேன். சார் வந்து ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் கன்வெக்ட் பண்ணுவார். டே அண்ட் நைட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ டியூட்டிக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் கிளாஸ் ஷெடியூல்ஸு அதுக்கேற்ற மாதிரி தான் சார் ஸ்டூடெண்ட்டோட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷெடியூல் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற கிளாஸ் ஒன்று ஒன்று அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக தான் இருக்கும். தேவையில்லாத அன்னெசரியாக மற்ற டாப்பிக்கெல்லாம் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். அவர் எந்த எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணார். அது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கிளாஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ரிப்பீட்டட் கிளாஸஸ் கிடைக்கும் போது நம்ம ரிப்பீட்டடாக ஒரே டாபிக் பற்றி இது பண்ணும்போது எக்ஸாமுக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஸ்டின் டிஸ்கஷனும் நடத்துவார். கொஸ்டின் டிஸ்கஷனில் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எதை மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணணும் அதையும் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கிளாஸஸும் இருக்கும். இண்டிவிஜுவல் கிளாஸஸில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவார். நம்மளுக்கு எப்படி எல்லாம் இது பண்ணணும், எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணணும், அவங்க எப்படி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க, நம்ம கரெக்டாக எந்த எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் ஹரி, நான் எக்ஸாமுக்கு எடுத்து ஒரு 3 டேஸ் முன்னாலும் ரொம்ப டென்ஷன் இருந்தது. சாருக்கு ஒரு மெசேஜ் மட்டும்தான் பண்ணேன். சார் உடனே எனக்கு கால் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணார். சுபா சார் சொல்கிற அந்த அவர் கொடுக்குற அந்த நோட்ஸ் மட்டும் படிங்க, அவர் கைடன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பை.